श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीत किरण श्री श्रीनिवासाद गुरोः लब्ध श्रीधर चक्र लांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म परम तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं अस्मद्गुरु परंपरायै नमः। त्वां शीलरूपचरितैः परम प्रकृष्ट सत्त्वेन सात्विकतया प्रबलैश्च शास्त्रैः प्रख्यात दैव परमार्थविदां मतैश्च नैवासुर प्रकृतयः प्रभवन्ति बोद्धुम् என்பதான 15வது ஸ்லோகம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் தற்பொழுது 2வது பாகமாக இந்த உபன்யாசத்தை செய்கிறோம். यच्चेदं सात्विक पुराणादि विभाग प्रकरणं तत्सात्विकमेव मन्तव्यम्। सात्विक पुराणं राजस पुराणं तामस पुराणं विभागं பண்ணியிருக்கிறது. இந்த விஷயங்கள் சாத்விகமா இல்லையா முதல்ல அப்படினு ஒரு கேள்வி வரும். நீங்க பாட்டுக்கு விபாகம் பண்றீங்களோ அது ராஜசால் பண்ண விபாகமா தாமசால் பண்ண விபாகமா சாத்விகால் பண்ண விபாகமா அப்படினு கேள்வி வரும் மொழியும். அதனால அதுக்கும் பதில் சாதிக்கிறார் இந்த பிரகரணத்தினால. எச்சைதம் சாத்விக புராணாதி விபாக பிரகரணம், அதுவும் புராணங்கள்லயே இருக்கு. புராணங்களை பத்தி புராணமே ஒரு புராணம் சொல்லித்தா அந்த புராணம் சாத்விக சாத்விகமான வச்சனமா ராஜசமான வச்சனமா தாமசமான வச்சனமான்னு கேள்வி எழ, தத் சாத்விகமே வேதி மந்தவ்யம், அது சாத்விகம் என்றுதான் கொள்ள வேண்டும். ஏனெனில் அதற்கான காரணங்களை கூறுகிறார். பாதகாபாவாத், முதல்ல வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பாதகம் வந்திருந்தால் சரிபா இதுவும் இந்த விபாகமும் சரியில்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாதகம் எங்கும் வரவில்லை. மேலும் குணஸ்வபாவ வைச்சித்ரியாது அப்படின்றதாக அந்த குணஸ்வபாவத்துல அந்த புராணங்கள்ல இருக்கிற குணம் என்ன, அதனுடைய சுவாவம் என்ன, இதுல அங்கங்க சொல்ற விஷயங்கள்ல வைச்சித்யம் இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. அதனால வைச்சித்யம் இருக்கிற பட்சத்துல அந்த வைச்சித்யத்துக்கு காரணமாக சாத்விக குணம் சத்துவ ரஜஸ்தமச தான் காரணமா சொல்ல வேண்டும். இவா நம்ம மட்டும் இந்த காரியம் பண்ணல, வல்லப சம்பிரதாயத்திலையும் சரி மற்ற சம்பிரதாயாந்திரங்கள்லயும் சரி வியாசர் சொன்ன எல்லா விஷயமுமே பிரமாணம் இல்லை. சமாதி பாஷா வியாசஸ்ய அப்படின்னு ஒரு வச்சனமாவா எதெல்லாம் பிரமாணம்னா பிரத்யக்ஷம் அனுமானம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதி சப்த பிரகரணத்தை சொல்லச்ச வேதங்கள் எல்லாம் ஒத்துண்டு சமாதி பாஷா வியாசஸ்ய அப்படின்னு ஒரு வச்சனத்தை வல்லபாச்சாரியரை கூட சாதிக்கிறது. இப்படியாக குணஸ்வபாவ வைச்சித்யம் இருப்பதனாலும் என அந்த பிரகரணத்துல சொல்றிருக்கிற விஷயங்களுக்கும் அந்த வைச்சித்யத்துக்கும் இன்னெல்லாம் சொல்லின அந்த விஷயத்த காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற மாதிரி இருக்கே இந்த புராணங்கள்லாம் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த வைச்சித்யத்திற்கு காரணம் என்னன்னு சொல்லணும் மூலியம். அந்த வைச்சித்யத்திற்கு காரணமாக சத்வரஜஸ்தமசதான் சொல்ல வேண்டியதாக இருக்குமானபடியினாலும் சாத்விக ராஜச தாமச விபாகங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டியவைகள் தான் என்று குணஸ்வபாவ வைச்சித்யாத் என்று ஒரு ஹேத்துவை ஒன்று காரணத்தை காட்டி மேலும் ஒரு காரணம் சாதிக்கிறார். பரஸ்பர விருத்தார்த்த புராண பலாபல விவேக அபேக்ஷாயாம் தத்வியவஸ்தாபகத்தையைவ பிரவிருத்தத்வாச்ச என்று ரொம்ப அழகான பங்கி, ரொம்ப சுவாரஸ்யமான பங்கிகள் சுவாமி தேசிகந்த். இப்ப பாருங்க இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம், அதனுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கே புரியும். அடையன் பாட்டுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போறோம். பரஸ்பர விருத்தார்த்தமான பரஸ்பர விருத்த கான்ஃபிளிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பரஸ்பர விருத்தமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய புராணங்களினுடைய பலாபல விவேக அபேட்சா, எதுக்குடா பலம் அதிகம், இது இப்படி சொல்றதே இந்த இடத்துல இதுக்கு விருத்தமான அர்த்தத்தை சொல்ற இந்த பிரகரணம் இருக்கே, இந்த ரெண்டுத்துக்குள்ள எது வந்து சத்தியமா இருக்கும் எது மெய்யா இருக்கும் அப்படின்னு விவேகம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் பொழுது பலாபல பரீட்சை பண்ணணும். எதுக்கு பலம் அதிகம் எதுக்கு பலம் குறைவு என்று பலாபல விவேக பரீட்சாயாம் விவேக அபேக்ஷாயாம் தவ்யவஸ்தாபகத்தையைவ பிரவிருத்தத்வாஜ, அதை வியவஸ்தாபனம் பண்றதுக்கு அந்த பலாபல விபாகம் பண்ணுவதற்காக விவேகத்தை முடிவு பண்ணுவதற்காக விவேகம் பண்ணி அதனுடைய முடிவை சொல்லி இதுதான் பலம் இது பிரபலம் இல்லை என்று சொல்ல வேண்டிய
ஒரு ஆவசியகத்தை இருப்பதனாலும் தத்வியவஸ்தாபகத்தையை அத வியவஸ்தாபனம் பண்றதுக்காகவே இந்த சாத்விகாதி புராணாதி விபாக பிரகரணம் பிரவர்த்தமானபடியினாலே சாத்விகாதி புராண விபாக பிரகரணம் இருக்கே அது சாத்விகம்தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை வெகு அழகாக எச்சேதம் சாத்விக புராணாதி விபாக பிரகரணம் தத் சாத்விகமேவே சேவேதி மந்தவ்யம் ஏவ மந்தவ்யம் பாதகாபாவாத் குணஸ்வபாவ வைச்சித்ரியாத் பரஸ்பர விருத்தார்த்த புராண பலாபல விவேகாபேக்ஷாயாம் தத் வியவஸ்தாபகதயைவ பிரவிருத்தத்வாச்ச என்று மூன்று காரணங்களை சாதிக்கிறார். ஏவம் தாமசே இத்திஹாசேபி தாமச புராண நியாய சஞ்சாரணியா இது. இதே மாதிரியாக தாமச இத்திஹாசங்கள் புராணத்துக்கு சொன்ன மாதிரி இத்திஹாசத்திலேயும் தாமச இத்திஹாசம் ராஜச இத்திஹாசம்னு உண்டானால் அங்கும் இம்மாதிரி விருத்தார்த்தங்கள் இருக்கும் பட்சத்தில் தாமச புராண நியாயத்தை அனுசரித்து அங்கும் தாமச இத்திஹாசம் சாத்விக இத்திஹாசம் ராஜச இத்திஹாசம் என்ற விபாகங்களை கொள்ள வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்தை சாதிச்சுட்டு பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி என்று சொன்னதுக்கு இதுதான் காரணம். பிராபல்யோக்தியா பகுவச்சனேன அடண்ய பரஸ்ருதி ஸ்மிருதீனாம் பாரத ராமாயண அதி இத்திஹாசானாம் ச ததனுகுணானாம் பாத்ம வைஷ்ணவ பாகவத நாரதீய மார்க்கண்டேய வாராக வாமன மாத்ஸ்ய காருட பிரம்மாண்ட நாரசிம்ஹாதி புராணானாம் அந்யோன்ய சாமரஸ்யமபி வியஜ்யதே. இது மட்டும் இல்ல, பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹின்னு பங்கி மூலம் சாஸ்திரம் எவன எதிரா சாஸ்திரம்னால் நம்மள சாசனாத் சாஸ்திரம்னு ஒரு விற்பத்தி, அந்த சாசனத்தையே இந்த புராண இத்திஹாசங்கள் எப்படின்னா ஒரு சுகுத் சம்மிதமாக இருந்து கொண்டு ஒரு ஒரு மித்திரன் எப்படி நம்மள சொல்லுவானோ அந்த மாதிரி வேதம் சொல்ற கிரமம் வந்து பிரபு சம்மிதம், ஒரு ராஜா மாதிரி சொல்லும், அது இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு ராஜா மாதிரி ஆஜ்ஞை பண்ணும். அதே புராணங்கள்லாம் என்ன பண்ணும், சுகுத் சம்மிதம்னு பேரு. இவைகள்லாம் வந்து ஒரு ஒரு நண்பன் போல சொல்லும், மனைவி போல சொல்லக்கூடியது காவியங்கள். அது வந்து ரொம்ப அழகா உதாரணங்களை சொல்லி ராமாதிபத் வர்த்தித்தவியம் ராவணாதிபத்துன்னு சொல்லும். அது இப்படி பாத்ம வைஷ்ணவ இது சாஸ்திரைஹி பிரபலைஷ்ட சாஸ்திரைஹின்ற பகுவச்சனம் இருக்கிறதுனால இத்தனை புராணங்கள் இத்தனை இத்திஹாசங்கள் எல்லாம் இங்க பகுவச்சனத்தினால விவக்சிதம். நாட் ஒன்லி அது மட்டும் இல்லாம அடையனுக்கு இங்கிலீஷ் வந்துடுறது நடுவில் அடையன் வசூ வாங்கிக்கிறேன் இருந்தாலும் மாறமாட்டேன். அந்யோன்ய சாமரஸ்யம் அப்பி இத்தனை புராணங்களும் அந்யோன்ய சமரசமா இருக்கு. ஏன்னா விருத்தார்த்த பிரதிபாதகமா இல்ல, எங்க விருத்தார்த்த பிரதிபாதகம் இருக்குன்னா தாமச புராணங்கள்லயும் ராஜச புராணங்கள்லயும் இருக்கு. அதுவா எங்க விருத்தார்த்தங்கள் இருக்கோ அது ராஜச புராணம் தாமச புராணம்னு அவள் பிரக்யாபனம் பண்ணியிருக்கிறார்கள். அதனால இங்க பிரிச்சு காமிக்கிறார் யமுனாச்சாரியர் சத்வேன சாத்விகத்தையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி அப்படின்னாக்க மீதி எல்லாம் வடிகட்டிட்டு இத்தனை புராணங்கள் எடுத்துக்கணும்னு ரச்ச எந்த புராணங்கள் அப்படின்னா பத்ம புராணம் வைஷ்ணவ புராணம் விஷ்ணு புராணம் அர்த்தம், பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம், நாரதீய அதாவது சுவாமி தேசிகன் பாகவத புராணத்தை சாதிக்கிறார்னு ரச்ச பாகவத புராணத்துக்குடைய ஏற்றம் நமக்கு புரியுறது, நாரதீய மார்க்கண்டேய வாராக வாமன மாத்ஸ்ய காருட பிரம்மாண்ட புராணம் நரசிம்மாதி புராணங்கள் என்று புராணானாம் அந்யோன்ய சாம அதே மாதிரியாக பாரதம் ராமாயணம் இவ்வளவும் ஏகார்த்த பிரதிபாதகமா இருக்கு, இவ்வளவும் விருத்தார்த்த பிரதிபாதகமா இல்லை. அஷ்டாபிஹ் கத்யதே விஷ்ணு தசபிஹ் கத்யதே சிவஹா இதி வச்சனம் து அநாப்தம் இந்த மாதிரி ஒரு வச்சனம் இருக்கிறதாம். எட்டு புராணங்களால விஷ்ணு சொல்லப்படுகிறார், பத்து புராணங்களால சிவன் சொல்லப்படுகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது அது ஆப்தம் இல்லை, அது வஸ்துதா ஆப்தால் சொன்னது இல்லைன்னு அந்த வசனத்தை நிராகரணம் பண்ணுகிறார். ஏன்னாக்க திருஷ்யமான விரோதாத் ஹிரண்ய கர்ப்பாதி பிரதிபாதக புராணாதி விபாக வச்சனை பாதாச்ச என்ன ரெண்டு காரணம் சாதிக்கிறார். பிரத்யக்ஷமாவே விரோதம் வருது. என்ன விரோதம்னால் இரண்ய கர்ப்பனையும் முக்கிய தத்துவமாக சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கே
அந்த புராணங்கள் இருக்கே அந்த புராணங்களோட விரோதம் வருது. தசபி கத்தியதே சிவஹா அஷ்டாபின்னு 18 புராணத்தையும் இங்கே கணக்கு பண்ணிட்டால் இரண்யகர்பாதிகளை பிரதிபாதனம் பண்ற புராணங்களை எங்க கொண்டு வைக்கிறது? அதனால இந்த வசனம் அநாதரம் பண்ண வேண்டியவை இந்த மாதிரி பிரமாணங்கள். ஆஸ்தாமே தத் சர்வம், சுவாமி தேசிக்கனே கொஞ்சம் தூரம் விசாரிச்சுட்டு இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வசனத்தை சாதிக்கிறார். ஆஸ்தாமே தத் சர்வம் மகாஜனோ எனகதஸ பந்தாஹா, அதாவது இத்தனை நாள் சாதிச்ச விஷயங்கள்லாம் தவிர, அதாவது இந்த ஸ்லோகத்துல இதுவெல்லாம் ஆரம்பிச்சு துவாம் ஷீல ரூப சரித்தைகி என்று, உன்னுடைய ஷீலம் என்ன, உன்னுடைய ரூபம் என்ன, உன்னுடைய சரித்திரம் என்ன, அது மட்டும் இல்லாம பரம பிரகிருஷ்ட சத்துவகுணம் என்ன, சாத்விகதையா பிரபலமான சாஸ்திரங்கள் சொல்லுவது என்ன, அப்படி இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு இதோட இருந்தா போராது. பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம்மதைஷ்ச என்று பிரக்யாதமான பிரசித்தமான மகாஜனோ எனகத ச பந்தாகான்னு ஒரு வச்சனம். பெரியவா எந்த வழி போறாளோ அந்த வழி நல்ல வழி என்பதாக. மகாஜனோ எனகதா ஏன பத்னா கதா மகாஜனா சா பந்தாகா, அதுதான் நல்ல வழி. எந்த வழியாக பெரியவர்கள் சென்றுள்ளார்களோ என்று அதுக்கு அர்த்தம். மகாஜனோ ஏனகத சபந்த, எல்லாரும் சொல்லுவா இந்த வச்சனத்தை, மகாஜனோ ஏனகத சபந்தாஹா இத்யுக்தம் இத்யுக்த இத்யுக்தம் அயத்ன நிச்சாய நிச்சய சாதனம். பிரயத்னமே இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை நிச்சயம் பண்றதுக்கு சாதனமா இருக்கிறது எதிரானா பெரியவா போன வழி, அவ்வளவுதான். பெரியவா இந்த வழி எங்க பெரியவா இப்ப என்ன பண்றனா, எங்க பெரியவா சொன்னதுன்னு அவா சொல்றா பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மகாஜனோ எனக்கு தச பந்தாஹா, எங்க வம்சத்துல நாங்க இப்படிதான் பண்றோம் அப்படின்னு சொல்றா பாரு. தத் பகவத் பாரம்ய பக்ஷே சித்தமிதி இத்தியா, இந்த விஷயமானது பகவானுடைய பரத்துவத்தை சொல்றதுக்கு இந்த மகாஜனோ எனக்கு தச பந்தாஹான்றது தான் சித்தமான விஷயம்ன்றத சொல்றதுக்காக அடுத்த பாதமானது பிரவருத்தமானது அடுத்த மூணாவது பாதமானது பிரவருத்தமானது உத்தரார்த்தமானது பிரவருத்தமானது பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்ச பிரபலைஹி சாஸ்திரைஹி இத்தியனைவ கதார்த்தத்வேபி, அது மேல சாதிக்கிறார். பிரபலமான சாஸ்திரங்களாலே சொல்லிட்டதுனாலேயே அது கதார்த்தம் ஆயிடுதே, எதுக்கு தனியா ஒண்ணு சொல்லணும்னால், ததந்தர்கத சாபிசந்திக கதிபய வாக்கிய விசேஷ மாத்திரேனாபி பரதத்துவ நிர்ணய சுலபா இத்தியபிப்ராயேன மகரிஷி மதானாம் பிரசகுபாதானம். அதுல சொல்றதுக்கு ஒரு நாலஞ்சு வாக்கியத்தை வச்சுட்டே கூட நம்ம பிரபலேஷ சாஸ்திரைகின்றத நிர்வாகம் பண்ணிவிடலாம். ஆனா நாலஞ்சு வச்சனம் நம்ம வச்சுட்டு ஒரு நிர்ணயம் பண்ணா அது எவ்வளவு பலிக்கும். அதனால பிரபலேஷ சாஸ்திரைகின்னு நம்ம எல்லா விஷயமா எடுக்க போறோம். ஏதோ ஒரு நாலு வச்சனங்களை எடுத்தோம்னா மீதி எல்லாம் வச்சனங்கள்லாம் எடுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதனால பிரபலேஷ சாஸ்திரைகின்றதுனால கதார்த்தம் ஆனாலும் ததந்தர்கத சாபிசந்திக்க, அதில் உள்ளே இருக்கின்ற சாபிசந்திக்கமான இச்சாபூர்வகமான கதிபய வாக்கிய விசேஷ மாத்திரேனாப்பி பரதத்துவ நிர்ணய சுலபா, அதுல வச்சு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச அதுல இருக்கிற நாராயணன் பரதத்துவமாக சொல்லுகிற நாலஞ்சு வாக்கியங்களை வச்சுட்டு நம்ம நிர்ணயம் பண்ணலாமே, அது இல்லாம பிரக்யாத சப்தேன அதாவது பரதத்துவ நிர்ணய சுலபாயத்தை அபிப்பிராயம் மகர்ஷி மதானாம் பிரதுபா, மகர்ஷிகளுடைய மதம் என்ன, சரிவா இதெல்லாம் இருக்கட்டும், மகர்ஷிகள் என்ன அபிப்பிராயப்பட்டிருக்கா, பெரியவர் போன வழிதானே சரி, மகர்ஷிகள் என்ன சொல்றான்னு சொல்லுபான்னு கேட்டால் அதுக்கும் சாதிக்கிறார். பிரக்யாத்தாச்சதே தெய்வ பரமார்த்த விதா சேதி கர்மதாரயா, பிரக்யாத்தமான தெய்வ தத்துவத்தினுடைய பரமார்த்த வித்துக்களா இருக்கக்கூடியவர்கள் யாரு, பிரக்யாத்தாளான, அதுவும் பிரக்யாத்தாளா இருக்கணும். ஏதோ அந்த மகர்ஷி சொன்னார் இந்த மகர்ஷி சொன்னார்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக பிரக்யாத அப்படின்ற சப்தத்தையும் போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட தெய்வ தத்துவத்தினுடைய யாதார்த்தியத்தை யார் தெரிஞ்சின்றிருக்காளோ, பரமார்த்தம் இதை யார் தெரிஞ்சின்றிருக்காளோ, அவளுடைய மத்தியினால கூட அவளுடைய மதம் என்னன்னு பார்த்தாலும் கூட அப்படின்னு சொல்றதுக்காக உபயோகப்படுத்தி இருக்கிற அந்த சப்தத்துல இருக்கிற சமஸ்த பதத்தினுடைய விக்கிரக வாக்கியத்தை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். பிரக்யாத்தாச்சதே தெய்வ பரமார்த்த விதஷ்டி கர்மதாரய சமாசஹான்னு தாத்பரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் பிரக்யாத்தமாகவும் தெய்வ தத்துவத்தினுடைய பரமார்த்தத்தையும் தெரிந்தவர்களாக இருக்கும் பெரியோர்கள் என்பதற்காக பிரக்யாத்த சப்தத்தினால என்னதுனா
வேத வைதிக பரிகிரக பிரகர்ஷாத் ஆப்த தமத்துவம் சூச்சியதே. ஆனா வேதம் வைதிகம் மாணவ வைதிகர்கள் இவர்கள் பரிகிரகம் பண்ணக்கூடிய, அதாவது வேத வைதிக பரிகிரக பிரகர்ஷாத்து, அவ வேதத்தையும் வைதிகாலையும் பரிகிரகம் பண்ணியிருக்காள், அர்த்தம் அக்செப்ட் பண்ணிருக்காள் அர்த்தம், ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அர்த்தம். அதனால அதுக்கு ஒரு ஆப்ததமத்துவம் சூச்சியதே, இது ரொம்ப ஆப்ததமமானது என்பதாக சூச்சிக்கப்படுகிறது. தெய்வ சப்தா ஏக தேவதார்த்தா, இந்த இடத்துல தெய்வன்ற சப்தத்துக்கு விதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தெய்வன்னாக்க என்ன அர்த்தம்னா நம்ம ஃபேட் அப்படின்ற அர்த்தத்துல, எத்தனையோ அர்த்தத்துல நம்ம விதி என எல்லாம் என் தலை விதி அப்படின்னு சொல்றாங்க. அங்க கூட தெய்வ சப்தத்தை பிரயோகம் பண்றா, அந்த அர்த்தம் கிடையாதுன்னு சாதிக்கிறதுக்கா தெய்வ சப்த இக தேவதார்த்தா, இது தேவத்தைய சொல்ற சப்தம். ந தெய்வம் கேசவாத்பரம் இதுவத்து, ந தெய்வம் கேசவாத்பரம்னு இருக்கு பாருங்க, சர்வதேவ நமஸ்கார நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதின்ற மாதிரி, ந தெய்வம் கேசவாத்பரம், கேசவத்தை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு தெய்வ சப்தம் சொல்றிருக்க. அதுண்டு இல்லாம தெய்வ சப்தம் புல்லிங்கத்துல பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா, அதனால தெய்வம்னு தான் சொல்லணும். தெய்வம் திஷ்டம் பாகதேயம் நிட்டு, தெய்வம்ன்றது பாகதேயம் நம்முடைய நம்மளுடைய பாக்யம், நம்மளுடைய விதி பாக்யம்னு இன்னொரு சப்தம் அதுக்கு. அப்படி அமரகோஷம் சொல்றது தெய்வம் திஷ்டம் பாகதேயம்னு சொல்றது, அந்த அர்த்தம் இங்கு எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை தெரிவிப்பதற்காக இங்க தெய்வ சப்தா இஹ தேவதார்த்தா, இந்த இடத்தில் சொல்லியிருக்கிற தெய்வ சப்தமானது தேவதார்த்தம், வேற இடத்துல வேற அர்த்தம் இருக்கலாம், அந்த பாகதேயம் அப்படின்ற அர்த்தம் இருக்கும் அப்படின்றதுக்காக. ந தெய்வம் கேசவாத்பரம் இடத்துல பிரயோகம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பிரயோகம் பண்ணலாமா, தேவன் சொல்லிட்டு போயிருக்கலாமே தெய்வன் எதுக்கு சாதிச்சார் அப்படின்னா, ஏற்கனவே மகாகவிகளுடைய பிரயோகம் இருக்கு. ந தெய்வம் கேசவாத்பரம் இது பரமார்த்த சப்தா அத்த யாதார்த்திய பரஹா, பரமார்த்தான முக்கிய அர்த்தான அர்த்தத்துல கூட பரமார்த்த சப்தம் பிரயோகம் பண்ணலாம். இது முக்கியம்ன்ற அர்த்தத்துல வரல, அபித்து சத்தியம்ன்ற அர்த்தத்துல வந்திருக்கு யாதார்த்திய பரஹா அப்படின்றதுக்காக. பிரக்யாத்த தெய்வ பரமார்த்த அப்படின்ற அர்த்தத்துல யாதார்த்திய பரஹா, என தேவதா பாரமார்த்தியம் சாவத் வேத்யசி அப்படின்றதாக தேவதா பாரமார்த்தியம் சப்தத்துல அந்த மாதிரி பிரயோகங்கள் பண்ணிருக்கு. பிரமாண சூச்சனார்த்தத்துவா, அந்த பிரமாணமும் இருக்கு, தேவதா பாரமார்த்தியம் சதாவத் வேத்யசி ஸ்வயம்ன்றதாக வாக்கியம் இருக்கு. அந்த தேவதா பாரமார்த்தியத்தை பாரமார்த்திய சப்தம் இருக்கே, அந்த இடத்துல இருக்கிற பரமார்த்த சப்தம் இருக்கே, பரமார்த்தச பாவா பாரமார்த்தியம்னு அந்த பிரமாண வசனத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக இங்க பரமார்த்த சப்தத்தை யாமுனாச்சாரியர் உபயோகப்படுத்துகிறார். பாருங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கும், நம்மளால நம்ம சிற்றறிவு கேட்டுமா பாருங்க. அதுதான் சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தை பாக்கணும், வியாக்கியான விசேஷ பிரதிபத்தின்றா, வியாக்கியானத்தை பார்த்தாதான் விசேஷ அர்த்தங்கள் கிடைக்கும், நாம ஒண்ணும் அந்த லெவல் கிடையாது, அதனால வியாக்கியானத்தை பார்த்துதான் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். பக்திருணாம் தன் மதானாம் பூயஸ்துவியஞ்சனார்த்தம் உபயத்திர பகுவச்சனம், மதங்களும் அநேகமா இருக்கு பக்தாக்களும் அநேகமா இருக்கா, அது ரெண்டுத்தையும் சூச்சிப்பிக்கிறதுக்காக பரமார்த்த விதாம் மதைஹி என்ற ரெண்டு இடத்துலயும் பகுவச்சனம் சாதிச்சிருக்கார். பரமார்த்த விதாம் இடத்துலயும் பகுவச்சனம், பரமார்த்த விதா பரமார்த்த விதோ பரமார்த்த விதாம் மதைஹி, அதுவும் பகுவச்சனம். எதுக்குடா ரெண்டு இடத்துலயும் பகுவச்சனம்னா, அதெல்லாம் நிறைய இருக்கு, எல்லா அபிப்பிராயமும் ஒத்து போறது அர்த்தம். தத்ர தாவத் பிருத்திவி ஸ்ரோத்ர ஜன்மா பிதா மகதத்தவரா பகவான் வால்மீகிராஹா, அது யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்றதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய நைர்பரியம் சுவாமி தேசிகனுக்கு இருக்கு, கடமை இருக்கு. என்னன்னா வியாக்கியானம் பண்றாருன்னா, பிரக்யாத்த தெய்வ பரமார்த்த விதாம் மதைஹின்னு சொன்னா மதங்கள் என்ன, அந்த பிரக்யாத்த தெய்வ பரமார்த்த விதாக்கே விதாம், அந்த வித்துக்கள் யாரு, அதை தெரிஞ்சின்றவா யாரு அப்படின்னா, அதை சாதிக்கிறதுக்காக தத்ர தாவத் பிருத்திவி ஸ்ரோத்ர ஜன்மா, அந்த பூமியின் பூமி தேவியினுடைய காதாகிற அந்த வல்மீகம் புத்து இருக்கே, அதுல இருந்து தோன்றினவரான பிதாமக தத்தவரகா பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட வரத்தை உடையவரான பகவான் வால்மீகி சொல்றார், என்ன சொல்றார், அதுதானே இங்க பிரமாணம். இப்ப மதைஹின்னு சொன்ன சொல்லச்ச, அப்ப பிரக்யார்த்த தெய்வ பரமார்த்த வித்துல ஒத்தரான வால்மீகியே இங்க எடுத்துட்டார், அவர் சொன்ன விஷயத்தை சாதிக்கிறார். சஹி தேவ இருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹாம். சஹி தேவைஹி உதீர்ணஸ்ய ராவணஸ், தேவதைகளால் வந்து சொல்லப்பட்ட ராவணனுடைய வதத்தை விரும்புபவர்களான அந்த தேவர்களால் அப்படின்னு அர்த்தம். சஹி தேவைஹி
உதிர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்தி விஹீம் வதத்தை விரும்புகின்றவர்களான அந்த தேவதைகளால் அர்த்திதஹா பிரார்த்திக்கப்பட்ட அந்த பெருமாள் விஷ்ணு சனாதனஹா லோகே ஜக்ஞே மனுஷே லோகே ஜக்ஞே அவர்தான் இங்கு வந்து அவதரித்தார் என்று வால்மீகி பகவான் சொல்லுகிறார். அதனால விஷ்ணுதான் அவதாரம் செய்தவர். அதிகம் மே நிறே விஷ்ணு, அப்பதான் தேவதைகளுக்கு விஷ்ணுனுடைய மகாத்மியமானது தெரிய வர, மற்ற தேவதைகளை காட்டிலும் அதிகம் மேனிரே விஷ்ணு, உயர்ந்தவராக விஷ்ணுவை கருதினார்கள். வியக்தமேவ மகாயோகி பரமாத்மா சனாதனஹாம் இத்தியாதி பிரமாணங்கள் பெருமாளுடைய உயர்வை சொல்லுகின்றன. ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் புரோவாசிதாம் தத்வதோ பிரம்ம வித்யாம் இத்தியாதி சூக்தம் பரம் பிரம்மத்வமேவ இதி. அந்த ஏன அகம் புருஷவ வேத புருஷம் வேத சத்தியம் புரோவாசிதாம் தத்வதோ பிரம்ம வித்யாம்னு சொல்ற அந்த பிரம்ம வித்யா பிரதிபாத்தியமான பரம்பிரம்ம இருக்கே அது துவமேவ இது ராமாவஸ்தம் பகவந்தம் பிரத்யுச்சதே. ராமராக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பார்த்து, தற்போது ராமராக இருக்கும் பெருமாளை பார்த்து சொல்லப்படுகிறது. அக்ஷரம் பிரம்ம சத்தியம் ச இத்தியாதி அங்க வர்ணிக்கிறார். அங்க பிரம்ம லட்சணத்தை ராமரிடத்துல சமன்வயப்படுத்துறார். ஸ்வயம் பிரபு, நீ தான் மூன்று லோகத்திற்கும் ஆதிகர்த்தா முதல் காரணமாக விளங்குகிறாய். ஸ்வயம் பிரபு, நீர் உம்மை தோற்றுவித்தவர் என்பவர் ஒருவரும் இல்லை. ஜெகத் சர்வம் சரீரம் தே, இந்த ஹோல் ஜெகத்திற்கே இந்த பூர்த்தியான ஜெகத்தும் சரீரம் உமக்கு. இத்தனேன கடக ஸ்ருதினாமர்த்தோ தரிசிதஹா, அதாவது பேதாபேத ஸ்ருதிகளுக்கு நடுவில் கடக ஸ்ருதின்றது ஒரு ஸ்ருதிகள்லாம் இருக்கே, அந்த கடக ஸ்ருதிகளுடைய தாத்பரியமானது ஜெகத் சர்வம் சரீரம் தே என்பதாக சரீராத்ம பாவ பிரதிபாதக ஸ்ருதிகள்லாமும் கடக ஸ்ருதிகள். அவைகளுடைய அர்த்தமானது தெரிவிக்கப்பட்டது. அகம் தே ஹிருதயம் ராமேதி பிரம்மணோ வாக்கியம், அகம் தே ஹிருதயம் ராம பிரம்மா சொல்றார். அகம் தே ஹிருதயம் ராம என்பதாக இதுவும் வந்து என்னன்னா பெருமாளுடைய சர்வசரீரகத்தத்தை சொல்றது. புத்ரோஹி ஹிருதயமிதி ஸ்ருதி பிரசித்தியா, புத்ரோஹி ஹிருதயம்ன்றதாக ஸ்ருதி சொல்றது. அதனால அகம் தே ஹிருதயம், உன்னுடைய ஹிருதயமாக நான் இருக்கிறேன் என்று சாதிக்கிறதுனால பிரம்மாவானவர் பெருமாளுடைய விஷ்ணுனுடைய புத்திரர் என்பதாக நன்கு தெரிகிறது. அது ராமரிடத்தில் சமன்வயப்படுத்துவதால் அவர் விஷ்ணு என்றும் நன்கு தெரிகிறது. அவர்தான் இந்த சத்தியம் ஞானம் பிரம்ம இத்தியாதியாலும் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே இத்தியாதி வசனங்களாலும் தெரிவிக்கப்படுவரும், உபனிஷதங்களால் தெரிவிக்கப்படுவரும் அவரென்றே தெரிவித்துகிறது. புத்ரோஹி ஹிருதயம் இது ஸ்ருதி பிரசித்தியா தஸ்ய பகவத் புத்திரத்வம் வியக்தி, அவர் பகவத் புத்திரர் என்பதை சொல்லுகிறார். இதுல இருந்து என்ன தெரியுது, பிரம்மா சதுர்முக பிரம்மாவுக்கு தேவதோத்தமத்துவம் கிடையாது. உத்தர ஸ்ரீ ராமாயணேச்ச, உத்தர ராமாயணத்திலையும் பகவதா பரம காரணத்துவம் பிதா மகோத்பாதகத்துவம் ச பிராகேவோதாஹிருதம் சாதிக்கிறார். உத்தர ராமாயணத்துல பகவதா பரம காரணத்துவமும் பிதாமகோத்பாதகத்துவம், பிதாமகனை அவர் பிரம்மாவை அவர்தான் உற்பத்தி செய்தார் என்றும் முன்பே சொல்லப்பட்டது. எங்க என்ன, கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத். கிருஷ்ணத்வைபாயனரான வியாசரை நீர் பெருமாள் சாக்ஷான் நாராயணன் என்றே தெரிந்துகொள், வேறு யாரால் இந்த மகாபாரதத்தை செய்ய முடியும் அப்படின்றதாக ஒரு வச்சனம். ஸ்வபித்ரா பராசரேனாபி ஸ்துதஹா, அவருடைய புத்திரரான பராசரர் என்ன பண்றார், அவரும் ஸ்தோத்திரம் பண்றார். பஞ்சம வேத பிரணேதா, பஞ்சம வேத பிரணீதா சாரீரக சூத்திரகாரோப்பியாக, அஞ்சாவது வேதத்தை செய்த, அதாவது அஞ்சாவது வேதமான மகாபாரதத்தை செய்த, பாரத பஞ்சமோ வேதகான்றதாக பஞ்சம வேதம்ன்றது பாரதம், அந்த பாரதமாகிற பஞ்சம வேதத்தை பிரணயனம் செய்த, அதாவது எழுதிய சாரீரக சூத்திரக்காரா வியாசர், சாரீரக சூத்திரங்களை அதாவது பிரம்மசூத்திரங்களை செய்த அந்த அவர் வியாசர் சாதிக்கிறார். காலஸ்ய சஹி மிருத்யோஸ்ச ஜங்கமஸ்தாவரஸ்ய ச ஈஷதே பகவான்யே கஹா சத்யமே தத்பிரவீமிதே. இதெல்லாம் தான் அந்த வியாசருடைய
முக்கியமான வசனம், வியாசருடைய வசனம் என்னன்னா அது அந்த சமாதி பாஷா வியாசஸ்யான்னு சொல்லி சம்பிரதாயாந்திரங்கள்லயும் எந்த எதை ஒப்புக்கொண்டுள்ளார்களோ அப்படிப்பட்டது. காலசியி மிருத்யோஷ்ச ஜங்கமஸ்தாவரஸ்ய காலம், கால தத்துவம் என்ன, மிருத்யு தத்துவம் என்ன, ஜங்கமஸ்தாவர தத்துவங்கள் என்ன, அதாவது நடக்கக்கூடிய நடை இன்னானிமேட் அண்ட் அனிமேட் தத்துவங்கள் என்ன, ஈஷதே பகவான் ஏகா சத்தியமேதத் பிரபீமிதே என்பதாக, நான் எல்லாத்தையும் அவர் ஒருத்தர் தான் சாமர்த்தியமாக சிருஷ்டிக்கிறார், ஏதத் சத்தியம் பிரவீமி என்று வியாசரே சாதிக்கிறார். கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்தி ரபிச்சாப்பியா, கிருஷ்ணர் தான் இந்த லோகத்துக்கு உற்பத்தி, ஏவம் அப்பியா பிரளய காரணம். கிருஷ்ணஸ்ய ஹி கிருதே பூதமிதம் விஸ்வம் சராச்சரம் ஜோதிம் சிசு சுக்லானி ச யானி லோகே த்ரயோ லோகாஹ லோக பாலாஸ்த்ரயி ச த்ரயோக்னயஸ்ச ஆஹுதயஸ்ச பஞ்ச சர்வே தேவா தேவகி புத்ரயேவ. இவ்வளவும் கிருஷ்ணர் தான் என்று இவர் அவர் கிருஷ்ண தத்துவத்தை பரதத்துவத்துடன் நிரூபிக்கிறார். தத்துவம் ஜிஜ்ஞாசமானானாம் ஹேதுபி சர்வதோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிர் நாராயண பரஹா. தத்துவத்தை ஜிஜ்ஞாசை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு எல்லா விதமான ஹேத்துக்களாலும் ஒரே தத்துவம் தான் மனதால் அறியப்படும் என்றால் அவர் மகாயோகியான ஹரிஹி நாராயணஹா, பெரிய யோகி. என்னதுன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் பண்ணுவதற்கான யோகத்தை மகாயோகி என்ற சப்தத்தினால சதபோ தப்யத என்று, சதபோ தப்யதான்னு சொல்ற தபசை தபிப்பவரான இந்த மகாயோகி ஹரிஹி நாராயண பரஹா. சத்யம் சத்யம் புன சத்யம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். ஸ்பஷ்டமான வசனங்கள் என புன மறுபடியும் சத்தியமா சொல்றேன் நானு, என வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது, கேசவனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் கிடையாது. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புன புனா ஐதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதாம். அதனால் எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு தீர விசாரித்து மறுபடியும் எனக்கு இதுதான் ஒன்றே ஒன்று மனதில் தோன்றுகிறது என்றால் நாராயணன் எப்பொழுதும் தியானிக்கப்பட வேண்டியவன் என்று. பகவத்கீதா அனுகீதாதிபிஹி மோக்ஷ தர்மே ச, பகவத்கீதையிலும் அனுகீதை முதலியவைகளிலும் மோக்ஷ தர்மத்திலும் தைஸ்தை சம்வாதைஹி ஐதம் பரியேன பகவதையேவ பரத்வம் பிரபஞ்சிதம், பகவானுடைய பரத்வம் தான் சொல்லப்பட்டுள்ளது என்று இதுவரையில் புராணங்களை சொல்லி மேல் சூத்திரக்காரர்கள் என்ன சொல்றார்கள், சௌனகர் என்ன சொல்றார் விஷ்ணு தர்மத்துல இத்தியாதி விஷயங்களை சாதிக்க போறார். நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மேல போலாம். ஆஸ்வலாயனரான சூத்திரகிருத்தர் என்ன சொல்றார்னா, நம சௌனகாய சௌனகாய இத்தி ஆச்சாரியத்வேன அபிவந்திதா ஸ்ரீ சௌனகாபி. அதாவது ஆஸ்வலாயன சூத்திரக்காரரான அந்த சௌனகர் இருக்காரே, அவர் என்ன சொல்றாருனா, ஆஸ்வலாயனேன ஆஸ்வலாயனரான அந்த சூத்திரக்காரர் இருக்காரே, அவர் நம சௌனகாய இத்தி ஆச்சாரியத்வேன அபிவந்திதா, எல்லோராலும் ஆச்சாரியர் என்று போற்றப்பட்டவரான அந்த சௌனகாச்சாரியர், நம சௌனகாய அது யார் ஸ்தோத்திரம் பண்றாருனா, ஆஸ்வலாயன சூத்திரக்காரன் ஸ்தோத்திரம் பண்றார் இந்த சௌனகர். ஸ்ரீ சௌனகோபி ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல சர்வத்திர பகவத் பாரம்யம் பிராச்சிக்கியபத்து, எல்லா இடத்துலையும் பகவத் பாரம்யத்தை அவர் பிரசித்தி செய்கிறார். மோக்ஷோபாய விதானே சயேவம் தியாஜ்யம் உபாதேயம் சவ்யபஜத்து. மோக்ஷ உபாய விதானத்துல மோக்ஷோபாயம் எது என்பதில் எவைகள் நம்மால் தள்ளப்பட வேண்டியவைகள், அந்த மோக்ஷத்துக்கு உபாயமாக அனுஷ்டிக்க வேண்டியவைகளில் எவைகள் தியாஜ்யங்கள், எவைகள் உபாதேயங்கள், உபாதேயம்னால் எவைகள் ஸ்வீகாரியங்களோ, எவைகள் நம்மால் விடப்பட வேண்டியவையோ, இவைகளை மிக அழகாக சாதிக்கிறார். என மோக்ஷோபாயமாக எத்தனையோ விஷயங்கள் புராண இத்திஹாசங்கள்ல இன்னும் உபநிடதங்கள்ல கூட சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகளில் எவைகள் உபாதேயங்கள், எவைகள் ஆங்கபரியமாக நிர்வாகம் பண்ணப்பட வேண்டியவைகள் என்பதை, அதனால் தியாஜ்யங்கள் வேற அர்த்தம் பாதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தியாஜ்யமாக நிரூபணம் பண்ணி உபாதேயமாகவும் உபாதேய தமமாகவும் விபாகம் செய்யும் இடத்தில்
ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்த ஜகதந்தர் வியவஸ்திதாஹ பிராணினஹ கர்மஜனித சம்சார வசவர்த்தினஹ அதஸ்ததோ யதஸ்ததோ நதே த்யானே த்யாயினாம் உபகாரகாஹ அவித்யாந்தர்கதா சர்வே தேஹி சம்சார கோச்சராஹ என்பதாக பிராணி ஆப்ரம்ம பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தமான சின்ன அச்சேதனமான வஸ்துக்கள் படி சேத்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு அச்சேதன பரியந்தமான ஜெகத்துக்கு உள்ளே இருக்கிற வியவஸ்திதாக, அதாவது ஸ்தம்ப சப்தத்துக்கு சிவன் கூட ஒரு அர்த்தம், ஸ்தம்ப சப்தத்துக்கு ஒரு சின்ன சேத்தனத்திலேயே ஒரு சின்னம்னு வச்சுக்கோங்க. பிராணினஹா பிராணிகள்லாம் கர்மஜனித சம்சார வசத்தினா கர்மாவுக்கு அதீனமாக தான் பிறந்து சம்சாரத்தில் உழண்டு கொண்டிருப்பவர்கள் தான் எல்லோரும் பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாரும். நம்ம ஒன்றி கிரேட்டர் நம்ம நினைச்சுட்டு கூடாது, அதனால அது கிளியரா இதை எல்லாம் இதுல அந்தர்கத்தமானவாதான் நம்போம். நம்மளே பகவான் நினைச்சுன்ற வாழ்க்கெல்லாம் இதெல்லாம் ஒரு குட்டு, ஏன்னா கொஞ்சம் நிறைய பணம் வந்துருதுன்னா அவளுக்கே வந்து தனக்கு அகங்காரம் வந்துடுறது இல்லையா அது. ஆனா பிரம்மா ஆவிரிஞ்சாத அமங்கலம்னு சொன்னா, ஓ பிரம்மாவிலே நம்மளையே சிருஷ்டி பண்ணவரே அமங்கலம் தான்பா, அவரே கர்மாவுக்கு கர்மாவுக்கு வசவர்த்தி தான்னாக்க நம்மளாமும் கர்மாவுக்கு வசவர்த்தின்னு நன்னா புரியறது பாருங்க. அது மாதிரி புராணங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. எதஸ்தோ நதே தியானே, அதனால இவைகள்லாம் தியானத்தில் ந உபகாரக்காக, பிரம்மாவை தியானம் பண்ண மோட்சம் கிடைக்குமான்னா என்ன தியானினாம் ந உபகாரக்காகிட்டார். இதுவெல்லாம் தியானத்துல தியானம் பண்றதுனால ஒரு உபகாரம் கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா அவித்யாந்தர்கதா சர்வே தேஹி சம்சார கோச்சராக, அவித்யைக்கு அந்தர்கதமான அவர்கள் எல்லோரும் சம்சார கோச்சராக, சாம்சாரிக்கமான விஷயங்களை அனுபவிப்பவர்களான சம்சாரத்துக்கு விஷயமானவர்கள்னு அர்த்தம். பஷாத் உத்பூதயபோதாச்ச தியானேனைவோபகாரகாஹ, தியானே அப்புறம் உத்பூத போதாக, அப்புறம் நமக்கு அவர்கள் தான் ஞானத்தை அடைந்தவர்களாக தியானத்தை சொல்லிக் கொடுக்கறதுல அவள்லாம் உபகாரக்கால் நடத்தும். நைசர்கிகோ நவை போதஹாம் தேஷாம் அப்பியன்யதோ யதஹாம், அவர்களுக்கும் இயற்கையாக ஞானமானது ஏற்படவில்லை, அவளுக்கும் வேற ஒரு காரணத்தினாலதான் ஏதோ ஒரு அந்த ஞானமானது வந்திருக்கு. தஸ்மாத் ததபல ததமலம் பிரம்ம நிசர்காதேவ நிசர்காதேவ போதவத்து, உண்மை வஸ்துதா ஞானத்தையே எப்பொழுதும் உடையது எதுன்னா அது பிரம்மம் ஒண்ணுதான், அதுதான் தியேயம். மற்றவாளுக்கெல்லாம் ஞானம் அப்புறம் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால, ஆச்சாரிய அனுகிரகத்தினால, அவளுடைய கர்ம பரிபாக்கத்தினால, ஒரு நல்ல சத்கர்மாவனால அவளுக்கு ஞானம் வந்திருக்கலாம் மற்றவாளுக்கு. ஆனா இவாள்லாம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக, இவா எல்லாரும் சம்சார வசவர்த்தினாக, சம்சார வசவர்த்தியாக இருந்தாலும் கூட ஒரு சமய விசேஷத்தில் அவர்களுக்கு ஞானம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே அஞ்ஞானம் இல்லாத எப்பொழுதும் நிசர்க்கமாகவே போதவத்துன்னு ஒண்ணு இருக்குன்னா அது பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன், அதுதான் தியேயம். தியானவிதாம் சம்யக் தத் விஷ்ணோ பரமம் பதம், தியேயம் தியானவிதாம் சம்யக் தத் விஷ்ணோ பரமம் பதம், அவருடைய சரணாரவிந்தம் தான் நமக்கு தியானம் பண்ண வேண்டியது. ததாச்ச ஸ்ரூயதாம் து நரவியாக்ர வேத வேதாந்த நிச்சயம், ஹே நரவியாக்ர மனிதர்களுக்குள் புலியானவனே என்று ராஜா ஒருவனை கூப்பிட்டு, வேத வேதாந்த நிச்சயா, இதுதான் வேத வேதாந்தங்களுடைய நிச்சயம். யஜ்ஞேஷாம் யஜ்ஞ புருஷா புண்டரீகாட்ச சம்ஹிதா ச விஷ்ணு பரமம் பிரம்மேதோ நவர்த்ததே புனஹாம், இந்த யஜ்ஞ புருஷனானவும் யஜ்ஞஸ்வரூபியாகவும் இருக்கக்கூடிய புண்டரீகாட்சன் என்ற பெருமாள் இருக்காரே தாமரைக்கண்ணன், அவர் யார்னா ச விஷ்ணு என வேதங்கள் புண்டரீகாட்சன் சொல்றது நிறைய இடங்கள்ல. அதனால புண்டரீகாட்சா என்று யார் சொல்லப்படுகிறாரோ, கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு சொல்றது பாருங்க, அந்த பிரசித்தமான வச்சனம் சுவாமி பாஷ்யகாரர் யாதவ பிரகாஷர இந்த விஷயத்துல தானே தோக்கடிச்சார், அதனாலதானே அவருக்கு கோபம் அதிகமாச்சு. அந்த வச்சனம் இருக்கே அது ச விஷ்ணு பரமம் பிரம்ம எதோ நாவர்த்ததே புனஹா, இந்த விஷ்ணுதான் இந்த விஷ்ணுதான் பரம்பிரம்மம், இதை அடைந்தால்தான் நாவர்த்ததே புனஹா திரும்பி இந்த லோகத்திற்கு வருவதில்லை. பகவத் அர்ச்சாவதாரமாக ஆத்மியேப்பியேவமாக, அர்ச்சாவதாரமாக ஆத்மியத்தை சொல்ற வச்சனங்கள்லையும் என்ன சொல்லியிருக்குன்னா, யாதிருஷே து மனஸ்தைரியே ரூபே பத்ராதி சக்ரிணஹாம் நிருசிம்மவாமனாதீனாம் தாதிருஷம் காரயேத் புதஹா, எந்த இடத்திலானது மனசானது ஸ்திரமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பகவத் சுரூபத்தில் உங்களுடைய மனதை இறுக்கி கட்டுங்கள். யாதிருஷே து மனஹா ஸ்தைரியம், மனசனுடைய ஸ்தைரியமானது மனசு எங்க போய் லயிக்கிறதோ அப்படிப்பட்ட ரூபத்துல பகவத் சுரூபத்துல விஷ்ணு சக்ரினகான்றதுனால அந்த விஷ்ணுவனுடைய சக்கரத்தை கையில் தரித்தவனான அந்த விஷ்ணுவின் விஷயத்தில் எந்த ஒரு பகவத் சுரூபத்தில் உங்களுடைய மனசானது ஸ்திரத்தை அடைகிறதோ அப்படிப்பட்ட நிருசிம்மன் வாமனன் முதலான தேவதைகளிடத்தில் புத்தியை செய்யுங்கள்.
அப்படி ஒரு விக்கிரகத்தை செய்யுங்கள். சுரூபாம் பிரதிமாம், ரொம்ப அழகான ஒரு பிரதிமையை விஷ்ணோஹோம் பிரசன்ன வதனேக்ஷணாம். எப்படி இருக்கணும் அந்த சுரூபம்னால், அது சிரிச்சின்றிருக்க முகமாக இருக்க வேண்டும். அதுவும் பிரதிமம் பிரதிமை எப்படி இருக்கணும்னா, விஷ்ணுனுடைய பிரதிமை ரொம்ப அழகான சுரூபாம் பிரதிமம், நல்ல அழகான பிரதிமை. அது மாதிரி அதுதான் தேடுறா எல்லாரும். அழகா விக்கிரகத்தை பார்த்தா யாருன்னா டக்குன்னு தோணித்தினா வாங்கிடுவா. சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோஹோம் பிரசன்னவதனே க்ஷணாம் கிருத்வாத்மன பிரீத்தி கரீம், இதுதான் எனக்கு பிரீத்தியை பண்ணக்கூடியது, இதுதான் எனக்கு எல்லா கருத்தையும் பண்ணக்கூடியது என்று தீர்மானித்து சுவர்ண ரஜ, அது எப்படிடா இருக்கணும்னா சுவர்ணத்தினாலேயோ ரஜதத்தினாலேயோ, தஸ்யாம் பிரம்ம சமாரோப்பிய, அந்த பிரதிமையில் அந்த விக்கிரகத்தில் பரமாத்மாவை ஆரோபணம் செய்து மனசா தன்மையோ பவேத்து, மனசினால அப்படியே தன்மயமாக ஆகிவிட வேண்டும். எப்பவும் அவர்தான் எனக்கு அப்படி இருக்கணும். பெரியவாள்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. அந்த அர்ச்சாமூர்த்தியையே எப்போ தியானிச்சுட்டே இருப்பா, வேற தான் தன்மயமாவே ஆயிடுவா. தாம் அர்ச்சையே தாம் பிரணமே தாம் எதே தாம் விசிந்தையே, என்ன அர்ச்சனை பண்ணணும்னா அதுக்கு பண்ணுங்கோ, பிரணாமம் பண்ணணும்னா அதுக்கு பண்ணுங்கோ, தாம் விசிந்தையே ஐயே அதையே நினையுங்கள், விஷத்யபாஸ்த தோஷஸ்து தாமேவ பிரம்மரூபிணி, அதே அந்த பிரம்மரூபமான அந்த சுரூபத்தை தான் அவன் சென்று கடைசியில் அடைகிறான். அத்த பிரதிஷ்டாதிவசான், அதுல பிரதிஷ்டை செய்தி முக்கியா அவதார ரூபத்துவம் விவக்ஷிதம், பிரதிஷ்டை செய்ய வேண்டும் பிரதிஷ்டாதிவசாத்து, என்ன பிரதிஷ்டை செய்வதனால்தான் அங்க அந்த பரமாத்ம சுரூபத்தினுடைய சாநித்தியமானது ஏற்படும். உக்தம் ஹி பகவத் சாஸ்திர, அதன் உடனே பாஞ்சராத்திர ஆகமங்களை எடுக்கணும் நம்ம உடனே, அது அது சொன்னாதானே பிரமாணம். உக்தம் ஹி பகவத் சாஸ்திரம்னா பாஞ்சராத்திர ஆகமங்கள்னு அர்த்தம், பகவத் சாஸ்திரம் பகவானே சொன்னதுனால், பாஞ்சராத்திர கிருஷ்ண வக்தா நாராயண ஸ்வயம்னு வச்சனம் இருக்கிறதுனால், சர்வாதிசாயி ஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திரபிம்பயோஹோ, சர்வாதிசாயியான ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ் என்ற குணங்களை ஷாட்குண்யம்னு சொல்றார். இந்த ஆறு குணங்களுடன் கூடிய அந்த பெருமாளானவர் மந்திரபிம்பயோகோ சம்ஸ்திதம், ரெண்டு இடத்துல தான் இருக்கார், மந்திரத்திலையும் பிம்பத்திலையும் தான் இருக்கார். அந்த மந்திரங்கள் அவ சொல்ற மந்திரங்கள், நாம் தியானிக்கிற பிம்பம், இது ரெண்டுல தான் அந்த ஷாட்குண்ய விக்கிரகமானது ஸ்திரமாக இருக்கிறது. தேன அர்ச்சியோ பகவான் சாக்ஷாத் நோபச்சாரதியா கோச்சித்து, ஔபச்சாரிக்கமா பண்ணக்கூடாது, சாக்ஷாத் பெருமாள் அந்த பெருமாளை அர்ச்சனை செய்ய வேண்டும். ஜிதந்தே ஸ்தோத்ரேச்ச பகவதையேவ ஜெகத்காரணத்துவ மோக்ஷ பிரதத்துவாதிக்கம் பிரதர்ஷயத்து, ஜெகத்காரணத்துவம் மோக்ஷ பிரதத்துவம் எல்லாம் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல பகவானுக்கு தான் என்று ஜெகத்காரணத்துவமும் மோக்ஷ பிரதத்துவம் சொல்லப்பட்டது. யார் ஜெகத்காரண பூத்தனோ காரணம் து தியேயான்னு வேதம் அதே தான் சொல்றது. யார தியானிக்கணும்னா ஜெகத்காரண பூதமான வஸ்துவ தியானம் பண்ணு. சோ ஜெகத்காரணம் யாரு என்ன, பகவான் நாராயணன் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல பிரதிபாத்தியமானவர், அவர்தான் மோக்ஷ பிரதராகவும் பிரதிபாதனம் செய்யப்பட்டுள்ளார். எவ்வளோ பிரமாணங்க வசனங்களை வச்சுட்டு தான் இந்த நிர்ணயத்துக்கு நம்ம பெரியவாள் வந்திருக்காள். தேவதா பாரமார்த்தியம் யதாவத் வேத்ஸ்யதி வேத்ஸ்யதே பவான், தேவதா பாரமார்த்தியத்தை நீ நன்றாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்றும், ஸ்ரீ வைஷ்ணவ புராணே புலஸ்திய வசிஷ்டாபியாம் லைங்கேச்ச பிரம்மணா தத்தவரஹாய் பிரசித்தா, அதாவது பிரசித்தமான யார் இது அப்படின்னா பராசரர். பராசரருக்கு நீ எல்லா தேவதா பாரமார்த்தியமும் உனக்கு தெரியும்னு சாதிச்சார். அந்த யா பிரம்மணா தத்தவரஹா இது பிரசித்தா, பிரம்மாவினால் தத்தவரஹா என்று பிரசித்தரான பிரம்மாவே அந்த வரதானம் பண்றார். உனக்கு எல்லா விஷயங்களும் யதாவத் வேத்ஸ்யசே யதாவத் வேத்ஸ்யதே, உனக்கு எல்லா விஷயங்களும் யதாவத் யதார்த்தமாக தெரிய போகிறது என்று. பரமார்த்த விதாம் மதை சேன்றட்லயும் நம்ம இந்த அர்த்தத்தை சொன்னோம். பரமார்த்தம்னா இதுதான் பாரமார்த்தம், தேவதா பாரம். பராசரர் என்ன சொல்றார், அப்படி தேவதா பாரமார்த்தியத்தை அறிந்து கொள்ள போகிறீர் நீர் என்று பிரம்மாவினால் தத்தவரான பராசரர் என்ன சொல்லுகிறார் என்றால், புலஸ்திய வசிஷ்டாபியாம் லைங்கே பிரம்மணா தத்தவரஹா என்று, விஷ்ணு அப்படின்னு நடத்தினா லிங்க புராணத்திலையும், லிங்க புராணத்துல விஷ்ணு புராணத்திலையும் புலஸ்தியர் வசிஷ்டர் இவர்களால் தத்தவரஹா பிரம்மணா, புலஸ்தியர் சொல்றார் வசிஷ்டர் சொல்றார் பிரம்மா சொல்றார், விஷ்ணு சகாஷா அவர் என்ன சொல்றார், அப்படிப்பட்ட பராசரர் தத்தவரரான பராசரர், யாருக்கு வரன் கிடைச்சிருக்கிறதோ அப்படிப்பட்ட பராசரர் விஷ்ணு புராணத்துல சொல்றார், லிங்க புராணத்திலையும் சொல்றார், விஷ்ணு சகாஷாத் உத்பூதம் ஜெகத் தத்ரைவ ச ஸ்திதம் ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ ஜெகதோஸ்ய ஜெகச்ச சஹாயிதி, அதாவது விஷ்ணுவின் இடத்திலிருந்துதான் இந்த ஜெகத்தானது தோன்றியது, அங்குதான் இருக்கின்றது,
அப்படி ஸ்திதி சம்யம கர்த்தாசு இவைகளை ஸ்திரமாகவும் தன் கண்ட்ரோலிலும் வைத்துக் கொண்டிருப்பவர் யார் என்றால் அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த ஜெகத்துக்கு அவர்தான் ஸ்திதி சம்யம கர்த்தா, அவரே தான் ஜெகத். அதனால ஜெகத் சர்வம் சரீரம் தே என்ற வச்சனமும், ஜெகச்ச சகன அபேதன நிர்தேசம், ஜெகத்தே பிரம்மந்தான் என்று ச பிரதான பிரதிபாத்தியம் சங்கிரிய ததேவ பகுதா ஸ்தாபயாமாச. அந்த பிரதான பிரதிபாத்தியமாக இந்த புராணங்கள்ல பரமாள் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லி அதையே அநேக பிரகாரமாக ஸ்தாபனம் பண்ணுகிறார். எத்வை கிஞ்ச மனுரவத இத்தியாதி பிரக்யாத மனு ப்ரஹஸ்பதி தக்ஷாதி வாக்கியானி. இதுக்கப்புறம் இதுவரையில் அநேக வால்மீகி பராசர எல்லா வச்சனங்களையும் சொல்லிட்டு பிரக்யாத தெய்வ பரமார்த்த வித்துக்களான அவர்களுடைய மதத்தை சொல்லிட்டு எத்வை கிஞ்ச மனுரவத தத்பேஷன் அந்த மனு என்ன சொல்றார், அவரும் அந்த பிரக்யாத தெய்வ பரமார்த்த வித்துல உத்தராச்சே, அவர் என்ன சொல்றார்னா மனு மனு மட்டும் இல்ல மனு ப்ரஹஸ்பதி தக்ஷாதி வாக்கியானிச்ச பூர்வம் பூர்வமேவோ உபாத்தான் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். ஏதேஷு மதேஷு ஏகைக்கமேவ தத்துவ நிர்ணயாய பரியாப்தம். இவ்வளவு வச்சனங்கள்லயும் இதெல்லாம் இந்த வச்சனங்கள்லாம் இங்க எடுத்து காட்டிருக்காரு நம்மளுக்கு. அவள்லாம் பரமார்த்த விதாம் மதேஷான்னு சொல்றதுல நோக்கம் ஏதேஷு மதேஷு ஏகைக்கமேவ தத்துவ நிர்ணயாய பரியாப்தம். இதுல ஒன்னு ஒன்னே தத்துவ நிர்ணயத்துக்கு போறோம். கிம்புன பூர்வோக்தைஹி ஷீல ரூபாதிபிஹி பரஸ்பரம். அப்ப சரி இதெல்லாம் ஷீல ரூப துவாம் ஷீல ரூப சரித்தைகள்லாம் சொல்லியிருக்கவே வேண்டாமே, பெரியவா சொன்ன வழினே விட்டுட்டு இருக்கலாமே, இவ்வளவு எதுக்குடா சொன்னார்னு ஒரு கேள்வி கேட்கிறார் கடைசி. கிம் புன பூர்வோக்தைஹி ஷீல ரூபாதிபிஹி பரஸ்பரம் ச சமுச்சிதம் இத்தியாதிபிஹி இத்திய அபிப்பிராயேன மதைஷ்ச இத்யுக்தம். ஏன்னா இவ்வளவு அதுவும் காரணமா இருது, பிரக்யாத தெய்வ பரமார்த்த வித்துகளுடைய மதமும் காரணமா இருது, ஷீல ரூப சரித்தங்களும் காரணமா இருதுன்றத சமுச்சயம் பண்றதுக்காக, நாட் ஒன்லி திஸ் பட் ஆல்சோன்ற அர்த்தத்துல சேன்னு சொல்லியிருக்கார். அதனால ஒரு என்ன சொல்றா திர்பத்தம் சுபத்தம் சுபத்தம் பவத்தின்னு ஒரு வச்சனம் ரெண்டு தடவை முடிச்சு போட்டா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, திர்பத்தம் சுபத்தம் பவத்தின்னு. அந்த மாதிரி மூணு தடவை போட்டா இன்னும் கெட்டியா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இங்க ரெண்டு மூணு விஷயங்களை சொல்றாருன்னு இருக்கும். ஆசுரி தாமசி பிரகிருதி ஏஷாம் தே ஆசுர பிரகிருத்தையா, இப்படிப்பட்ட அந்த பிரம்ம தத்துவத்தை ஆசுர பிரகிருத்தியார்கள் தாமச பிரகிருத்தியா இருக்கவர்களும் போத்தும் நசக்னுவந்தி தீர்த்தா, அவர்கள் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. கண்ணாடியை கொடுத்தா கிளம்பி போயிடுத்துகள். இந்த அசுர பிரம்மா என்ன பண்றார், ஜெகத்கு காரணபூதமான பிரம்மத்தை உபதேசம் பண்ணுன்னு தேவதைகளும் தானவர்களும் ஒன்னா போனா, உடனே என்ன பண்ணார் பிரம்மா எல்லா கையிலையும் ஒரு ஒரு கண்ணாடியை கொடுத்து பாருங்கன்னார். அதுவரை எல்லாம் கண்ணாடியே பார்த்ததில்லை, கண்ணாடியை பார்த்தா என்ன ரூபம் தெரிஞ்சதோ அதுதான் பிரம்மா உபாசனை பண்ணுனார். எல்லாம் உடனே உபாசனைக்கு ஓடிடுத்து, எல்லா தானவாளும் ஓடிட்டாளாம். தேவதைகள் மட்டும் கொஞ்சம் டவுட்டு, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாலாம், இல்லை இல்லை எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணுங்கன்னு. அப்புறம் இவாதான் யோக்கியாள்னு பண்றார். அதனால தானவாளை அப்பப்போ திரஸ்காரம் பண்ணிட்டு இருக்குன்னா சத்துவம் இல்லை, ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமா இருக்கு, இவாள்லாம் பெருத்து போயிட்டா லோகத்துக்கு பாரமா தான் இருப்பான்றதுனால ஆசுர பிரகிருதிகள் இவாள்லாம் பெருமாளை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்போ அவள ந பிரபவந்தி போத்தும்னு சாதிக்கிறார் நசக்னுவந்தி தீர்த்தா. ஆசுர பத உபாதானம் ராட்சசீம் ஆசுரீம் சேதி சஹசோக்த லட்சணம் தர்சித்த தெய்வ அசுர சர்க்க விபாகோ பகவத். அந்த தெய்வ சர்க்கம் அசுர சர்க்கத்தை தனித்தனியா பகவான் தௌபூத சர்க்கவு லோகேஸ்மின் காமிச்சிருக்கார், அதுல ஆசுரன்னு காமிச்சிருக்கார். ஆசுர பத உபாதானம் எதுக்குடானா ராட்சசீம் ஆசுரீம் சேதி அப்படின்னு, ராட்சசீம் ராட்சசி பிரகிருதி ஒண்ணு ஆசுரி பிரகிருதி ஒண்ணு இருக்கு, அதனால அத ரெண்டுத்தையும் விபாகம் பண்ணி காமிக்கிறதுக்காக ஆசுர பிரபுத்த ஆசுர பிரகிருத்தையான்றதுல அதுவும் ராட்சசாலும் விவக்ஷிதம். தர்சித்த தெய்வாசுர சர்க்க விபாகா பகவதா, தெய்வ ஆசுர சிருஷ்டியினுடைய விபாகம் தௌபூத சர்க்கவு லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்சன்றதால சொல்றார் சௌனகர் சொல்றார் மேல திவிதோ பூத சர்க்கோயம் தெய்வ ஆசுர ஏவச்ச விஷ்ணு பக்தி பரோ தெய்வோ விபரீதஸ்ததாசுரா, விஷ்ணு பக்தி உடையவர்கள் தெய்வ சிருஷ்டியிலே சேர்ந்தவர்கள் விபரீதர்கள் அது இல்லாதவர்கள் விஷ்ணு பக்தி இல்லாதவர்கள் ஆசுர பிரகிருதிகள் என்று சௌனகர் சாதிக்கிறார். ஒரே ஆற்றிலேயே உதாரணம் விபீஷணன் மட்டும் விஷ்ணு பக்தி மத்தவாள்லாம் இல்ல பாருங்க, அதனால அது தெய்வ சிருஷ்டி அப்படின்றதுனால்தான் பெருமாள் ராமர் பரிகிரகம் பண்றார். அவன் ஆதித்ய புராணே ச தேவானாம் ச பரோ தர்ம சதா யஜ்ஞரதா கிரியாஹாம் ஸ்வாத்யாய தத்துவ வேதித்வம் விஷ்ணு பூஜாரதி ததா தைத்யானாம் பகுமானித்வம் மாத்சரியம் ஸ்வம்
சத்ஸ்வசத்கிரியா நிந்தனம் தேவேத சாஸ்திராணாம் ஹரபக்தி அனுத்தமாய் தீம். ஆதித்ய புராணத்துல தேவதைகளினுடைய தேவ தெய்வ தத்துவங்களுடைய தெய்வ சிருஷ்டியினுடைய காரியம் என்ன இருக்கும்னா, விஷ்ணு பூஜையில எப்பவும் ஆசை இருக்கும், சுவாத்தியாயத்துல தன்னுடைய வேதாத்தியனத்துல ஆசை இருக்கும், தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அதுதான் தேவதானாம் பரோதர்மஹா. யஜ்ய ரதா கிரியாக, யஜ்ய சம்பந்தியான கிரியைகளில் ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனா தைத்தியர்கள் எப்படி இருப்பார்னா, பகுமானித்துவம், தன்னை ரொம்ப பெரியவனாக நினைப்பார்கள், மாத்சரியத்துடன் இருப்பார்கள், என அகங்காரத்துடன் இருப்பார்கள். சத்சு அசத்கிரியா, சத்சு அசத்கிரியா, நல்லவர்கள் விஷயத்தில் அசத்காரம், அவர்களை திரஸ்கரிப்பார்கள், நிந்தை செய்வார்கள், வேத சாஸ்திரங்களையும் நிந்திப்பார்கள், ஹரபக்தியில இருப்பார்கள், சிவபக்தி பண்ணுவார்கள். ததா தஸ்மின் அபி ஹரௌ விப்ர சுபுத்தியா ஏ நமோஹிதாக கீர்த்தயிஷ்யந்தி தே தேவா மந்தவ்யாஸ்திதரே சுராஹ. யார் ஹே பிராமணனேன்னு அங்க பிராமணனை பார்த்து மகர்ஷி சொல்றார், அந்த ஹரியிலையும் சுபுத்தியா ஏன மோகிதாக, தன்னுடைய ஞானத்தினால் மோகமடையாதவர்களாக எப்பொழுதும் தேவதை பெருமாளையே யார் கீர்த்தனை பண்ணுகிறார்களோ அவர்கள் அவர்கள் அசு தே மந்தவியாஸ் இதரே, அவர்கள்தான் தேவதைகள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும், தெய்வ சிருஷ்டி என்று நினைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்கள் அசுர சிருஷ்டி என்று சாதிக்கிறார். போத்தும் இத்தியத்திர சர்வ பரிபிரடத்துவேன உபஸ்காரியம் போத்தும், அதாவது எல்லோருக்கும் தலைவன் என்று தெரிந்து கொள்ளுவதில்லை. போத்தும் ந பிரபவந்தி, என்ன போத்தும் ந பிரபவந்தினா, விஷ்ணுதான் உயர்ந்த தத்துவம் என்று தெரிந்து கொள்ளுவதில் அவர்களுக்கு நோக்கமில்லை என்றும் சர்வ பரிபிரிடத்துவம் என்னன்னு சொல்ற, எல்லா தேவதைகளுக்கும் தேவதோத்தமர் என்று சர்வ பரிபிரிடத்துவம், எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கும் தன்மை அதை தெரிந்து கொள்ளுவதில்லை. ந பிரபவந்தி தினேன தாமச பிரகிருதி பரவசத்துவம் யஜதே. ந பிரபவந்தின்றதுனால என்னன்னா, சத்துவத்துல இஷ்டமில்லைன்னு ஒன்று இல்ல, அவளுக்கு சத்துவத்துல இஷ்டமில்லை, தாமச பிரகிருதி பரவசாலாவும் இருக்கிறார்கள். அவதாரணேன, இது வந்து நைவன்னு ஏவகாரம் இருக்கு, அதுக்கு பேர் அவதாரணம்னு பேர். ஏன்னா நிச்சயமா திருடமா சொல்றதுன்னு அர்த்தம், அவதாரணம்னா திருடமா இதமித்தம்னு சொல்றது. அவதாரணேன காலாந்தரேபி ஏத்த திருடீக்கிரியது, இவ இன்னைக்கு ஒண்டி இப்படி இல்லப்பா, வரப்போற காலத்திலயும் இப்படிதான் இருக்க போறா, நைவன் அந்த ஏவ காலத்துக்காக காலாந்தரத்திலயும் இப்படிதான் இருப்பா, இவாள் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. உத்தமி மனுனா எந்த கர்மணி யஸ்மின் சஹ ஞயுங்கே பிரதமம் விபுஹு ததேவ ச புனர்பேஜே சிருஜமான புன புனஹ இதி. ஒரு மனிதன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எந்த மனிதன் எதற்காக அனுப்பப்பட்டுள்ளானோ அவன் அதே ஜென்மாவைதான் மறுபடியும் மறுபடியும் அடைகிறான் என்று சாதிக்கிறார் மனு. மகாபாரதத்திலும் நகாதா காயினம் சாஸ்தி பகுச்சேதபி காயதி பிரகிருதி யாந்தி பூதானி சிருஜம் பிரகிருதி யாந்தி பூதானி குலிங்க சகுனிரியதாம். நகாதா காயினம் சாஸ்தி, அவன் சொல்லும் கதைகள் அவனை காப்பாற்றுவதில்லை. பகுச்சேதபி காயத்தி, நிறைய பாடினாலும் கூட, நன்னா நிறைய விஷயங்களை உபன்யாசம் பண்ணா கூட அது அவனை காப்பாற்றாது. ஏன்னால் பிரகிருதி யாந்தி பூதானி, அவன் என்ன பண்ண முடியும், அவனுடைய பிரகிருதிக்கு ஏத்த மாதிரி தான் அவன் காரியம் பண்ண முடியுமே தவிர, கேட்கறதெல்லாம் பாகவதத்தை கேட்டு வந்துட்டும் ஆட்ல வந்து அவரே காரியம் தான், அதே தான் பண்ணுவான். பிரகிருதி யாந்தி பூதானி குலிங்க சகுனிரியதா, குலிங்க சகுனின்னு ஒரு பக்ஷி, அது என்ன பண்ணும், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணும். என்ன இது வந்து, மாசாக சோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா பஷத் தேஷு விததாமியதி சாகசானி கோரம் குலிங்க சகுனேரிவ சகுனேரிவ சேஷ்டிதம்மேன்னு சாதிக்கிறார். நிறைய உபன்யாசத்தை பண்ணிட்டு, எல்லாருக்கும் நிறைய உபன்யாசத்தை பண்ணிட்டு, தாம் பண்ணச்சு என்னடா பண்ணுவான்னா, அந்த குலிங்க சகுனி என்ன பண்ணும், மா சாகசம் குரு, மா சாகசம் குருன்னு சொல்லும், சாகசம் மா குரு, சாகசம் மா குருன்னு சொல்லிட்டு சிங்கத்தினுடைய பல்லு நடுவில் இருக்கிற மாம்சத்தை போய் எடுத்துனது, வாய் கொட்டாவி விடச்சே போய் எடுத்துட்டு வந்துடும். மத்தவாழ் அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது, நீ தப்பு பண்ணக்கூடாது, நான் தான் தப்பு பண்ணலாம்னு அர்த்தம். இததான் அது லோகத்துல எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது, அந்த மாசாகசோக்தி சொல்றதே அந்த குலிங்க பக்ஷி மாதிரி ஆயிடுறாள் இல்லையா. ஜன்மாந்தர சகசிரேஷு யா புத்திர் பாவிதா புரா, ஜன்மாந்தர சகசிரங்கள்ல எந்த ஒரு புத்தியானது நம்மளால் பாவிக்கப்பட்டுள்ளதோ, அசகிருதாவர்த்தி செய்யப்பட்டுள்ளதோ, தாமே பஜதே ஜந்துவோ, அதேதான் திரும்பி அடைகிறான். உபதேசம் நிரர்த்தக்கா, அதனால உபதேசம் பண்றதெல்லாம் வேஸ்ட் வா, யாருக்கும் யாரும் உபதேசம் பண்ணி ஒன்னும் நடக்காது இந்த லோகத்துல. நஹி சாஸ்திரே அடியன் உபதேசம் பண்ணாலும் யாரும் கேட்க போறதில்லை, அடியனாவது கேட்க போறனா அடியனும் கேட்க போறதில்லை.
நகி சாஸ்திர ஏதா எல்லா பிரகிருதி ஸ்வாமி யோக்ஷதி மாதிரி தான். பிரகிருதி தான் சுவாமியே கீதையிலே சொல்றாரு சொல்றாரு பிரகிருதி ஸ்வாமி யோக்ஷதி சாஸ்திரே சத்பித் பகுலே உபதிஷ்டே. சாஸ்திரங்கள் நிறைய உபதேசம் பண்ணாலும் படித்தாலும் சத்வோத்கர்ஷ நிமித்த பகவத் பக்தி ரஹிதானாம் சத்வத்தை அதிகமாக்கக்கூடிய காரணமாக அதிகமாக்குவதில் காரணமாக விளங்கக்கூடிய பகவத் பக்தி யாரிடம் இல்லையோ ராவண துரியோதன பிரபிருத்தினாம் தத்துவ அத்தியவசாய சம்பத்தியதே. தத்துவாத்தியவசாய சம்பத்தி அவளுக்கு என்னைக்கும் தத்துவத்தினுடைய அத்தியவசாயமானது வரப்போறது இல்லை. எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் எதா சஞ்சயா சஞ்சயனும் சொல்றான் இந்த விஷயத்தை. வித்யா ராஜன்னதே வித்யா மம வித்யா நஹீயதே வித்யாஹீனஸ்தமோத்யஸ்தமோத்வஸ்தாபிஜானாசி கேசவம். வித்யா ராஜன்னதே வித்யா மம வித்யா நஹீயதே. ஹே ராஜன், உன்னுடைய வித்யையோ என்னுடைய வித்யையோ என்னைக்கும் அழிய போவதில்லை. வித்யாஹீனஸ்தமோத்வஸ்தா, வித்யை இல்லாதவன் தமசால் துவஸ்தனாக ஆகிறான். நாபிஜானாசி, எப்பவும் அவன் கேசவனை அடைவதில்லை. மாயாம்ன சேவே பத்ரம் தே நவ்ரதா தர்மமாச்சரே சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்யத்மி ஜனார்தனம். மாயையை நான் அனுபவிக்க மாட்டேன். பத்ரம் தே, உனக்கு நல்லது உண்டாகட்டும். நவ்ரதா தர்மமாச்சரே, நான் வெறும் அந்த தர்மத்தெல்லாம் அனுஷ்டிக்க போறதில்லை, என்னடா பண்ண போறேன்னு. சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்யத்மி ஜனார்தனம், சுத்த மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டு நான் சாஸ்திரத்தினால் பெருமாளை அறிந்து கொள்ளப் போகிறேன் என்கிறான். நச்ச ஜகத் ஜகத்யவோத்தார சந்தீத்ய ஏதாவதா பிரமாண சித்தார்த்தோ நஸ்யாத். நச்ச ஜகதி அபோத்தாரா சந்தி, அதனால லோகத்துல தெரிஞ்சு கொள்ளாதவர்கள் யாரும் இல்லை என்று கிடையாது. ஏதாவதா பிரமாண சித்தார்த்தோ நஸ்யாத் அந்நதாவா சியாதி பாவா. அதாவது பகவத் சங்கல்பத்தால் ஏற்படணுமே தவிர போத்தாரா நான் தெரிந்து கொண்டுள்ளேன் என்றோ நான் தெரிந்து கொள்ளவில்லை என்றோ எதுவும் சொல்ல முடியாது. அந்நதாவாசியாத்னு அர்த்தம், நான் தெரிந்து கொள்ளவில்லைன்னு தெரிஞ்சுக்கிறவனும் தப்பு இல்லை, தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றவனாலே ஒன்றும் ஆக போறது இல்லை. அந்நதாவாசியாத்னு, அதாவது இதனால பகவத் சங்கல்பாதீனமான வஸ்துவில அது வந்து சாஸ்திரம்தான் பிரமாணம்ன்றதாக அந்த சாஸ்திரத்தினால பெருமாளை தெரிஞ்சுக்கணுமே தவிர கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ வாசி தெரிஞ்சுக்கிறதோ முடியாது. இந்த காரியத்தை தன்னுடைய மனசை பவித்திரமா வச்சுண்டு அங்க பெருமாளை பாத்துக்கணும்ன்ற தாத்பரியம் இவ்வளவு வியாக்கியானம் இதுக்கு பண்றார் சுவாமி தேசிகன். அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை அடேன் வாசிச்சுட்டு இந்த சின்ன உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். அடேன் தாசன் துவாம் ஷீல ரூப சரித்தை பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்ட நைவாசுர பிரகிருதயா பிரபவந்தி போத்தும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.